ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளாமம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் அவலை வச்சு எப்படி ஒரு பாயசம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் இதில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அந்த திராட்சையெல்லாம் நல்லா பபுள் சைஸுக்கு வந்துடுச்சு. ஸோ இதே பேனில் இன்னொரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அவலை வந்து அதில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கேரளாமாம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது பொன்னிறமாக வந்தோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் பால் வந்து நான் ஒரு 750 ml ஆட் பண்ணியிருக்கேன், 3/4 லிட்ரு. அவலை பொறுத்த வரைக்கும் ஒரு 250 grams எடுத்திருக்கேன், 1/2 கிலோவுக்கு. ஸோ அதுக்கு வந்து 750 ml பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் கொதிக்கிற டைமில் வெல்லத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ஒரு 150 grams எடுத்திருக்கேன். பால் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு உடனே வெல்லத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை காய்ச்சி பாகாவும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி டைரெக்டாகவும் சேர்க்கலாம். ஸோ நம்ம போட்ட வெள்ளம்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்ச அவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவலை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 7 நிமிஷம் வேகட்டும். அது இதில் இன்னும் நல்லா க்ரீமியாக வேணால் மில்க் மெயிலாம் ஆட் பண்ணலாம். பட் அவலை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் நல்லா இருக்க இருக்க திக்காகும். ஸோ நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இந்த டைமில் ஒரு 5 ஏலக்காய் வந்து பொடிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து நெய் ஒரு 2.5 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து அவல் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ்ஷு தான் அது. குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் கேரளாமாம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.